அதுக்கு தான் இங்க மூமின் மூமினா இருக்கறோம் மூணு 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 காரியத்துல ஒண்ணு இருக்கணும் அப்படியே மூணு காரியத்துல ஒண்ணு மூமினுக்கு மூணுமே நிரப்புமா இருக்கு மூணாவது ஒண்ணு இருக்கணும் நான் ஐ அம் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் நான் இதெல்லாம் விட்டு நீங்க இருக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அவனை ஈமான பயப்படப்படும் இருக்கு எப்படி ஈமான அவன் ஈமான் சொல்றதுங்கிற கதையா தான் இருக்குங்கிறான் ஏன்னா ஒண்ணு பொருளாதார சிக்கல் இருக்கு மூமினா இருந்தா பொருளாதார சிக்கல்ல இருப்பான் ஒரு கடன் கட்டியால வர்றதுக்கு வர்றதுக்கு அப்படி இன்னொன்னே நோய் நொடி சரியா என்னமா ஒரு வருத்தம் பயிற்சி இருப்பான் அது சுகரு பிரஷரு என்னமோ சொல்றாங்களே ஓ வித விதமான வியாதி சொல்றாங்க அர்த்தம் என்ன யாரை விட்டுறீங்கனால யாரு சரியா சரி நம்மளால பரவாயில்ல பகல் நோம் பிடிச்சி ராத்திரி டயபிட்டிஸ்காரங்க ராத்திரி நோம்பதில் இருக்கிறாங்க போடுறதுக்கு பயப்படுறாங்க வாழ்தான் திங்கிறாளா அது எதாவது திங்கிறதுக்கு அப்போ அவருக்கு நித்திய நோம்பு மாதிரி அப்போ சொன்னா பொருளாதார சிக்கல் கடன் கிடங்கு சரி அந்த ரெண்டாவது இது குடல்ல வியாதி மூணாவது அவங்களுக்கு தகுதி இல்லாத சொல்லி அவங்கள அநியாயமா அவங்க பலியது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க செய்ததுதான் இல்லை யூஸ் பண்ண போய் சொன்னா இல்ல இந்த அம்மா கையை கூட்டி இழுத்துட்டு கிடத்துல பாருங்களா பிள்ளைய போல எனஞ்சில கையை போட்டானே பரட்டி விட்டுட்டா இல்லையா என்ன என்ன அவர் நினைச்சு பார்க்கலாமா யூஸ் வரதுல என்ன அவருடைய தகுதிக்கு அது போல நாய் செல்வது அரசியலத்தை பார்த்து சாகிர் சூரியக்காரன் ஆகுது சொன்னான் அது மஜ்னுன்றான் கொஞ்சம் என்ன மெண்டல்ன்றான் அல்லாஹ் தஆலா சொன்னா அவங்க ஹபீப் மெண்டல் இல்லடா மஜ்னுன் இல்ல அவங்க சாஹிப் நூனூல் கிளம்பில அவங்க சார் உங்களுடைய சாஹிபு மஜ்னுன்னு இல்ல அல்லாஹ் ரஹமத்து பண்ணி இருக்கிறாங்க அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மெண்டல் சொல்லிவிட்டான் மஜ்னுன் சொல்லிட்டாங்க அவளை சுனிய செயல் பண்ணணும் சொன்னா அது அவளை நினைச்சு பார்க்க ஏழுமா அந்த வார்த்தையா அது போல அவங்களோட தகுதி கண்ணியத்துக்கு இல்லாத வார்த்தையை கொண்டு மக்கள் தூசி நினைச்சுக்கிட்டு என்னமா ஒரு வகையில ஒரு சிறுமியா அதாவது கவர்மெண்டால அதால இதால தேவையில்லாத ஒரு பணி வித்துனாவ ஏற்படுத்தி வச்சுப்பாங்க நாய் செல்வதாரத்து மூணுமே நிரப்பமாக உட்கார்ந்துச்சு மூணு நிரப்பமாக உட்கார்ந்துச்சுன்னா அவங்க சிகிச்சை செய்யப்பட்டவளா இருந்தா வருஷ கணக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து பாடுபட்டி அப்புறம் சொல்லு உள்ளது எப்படி வளர்க்கிறது பினாசு வந்து நாய் செல்வதான் இந்த கணத்துல போயிருந்தோம்னு சொல்லிருக்கு சரியா சரி கல்லால் அடிக்கப்பட்டாங்க முபாரக்கான பள்ளியும் உடைக்க பட்டாரு சரி அகல் போல ஒரு ஆள் வந்து சொன்னாரு எல்லாரும் வேகமா வேலை செய்திக்கிறான் அப்ப இவரு சொன்ன யாரும் சொல்லுதா நாபிக்கு நினைச்சிட கூடாத தூக்கி காட்டினார் ஒரு கல் இருந்துச்சு அசி தாங்கணும் அப்ப ஹபி அவசரிச்சு ஹபி தூக்கி காட்டினா மூணு கல் இருக்கு இந்த நேரத்தை நான் ஒரு கல் வச்சுட்டேன் இன்னைக்கு நேரத்தோடு இன்னைக்கு மூணு கல் வச்சிருக்கிறான் எப்படி மூணு கல் அடி வைத்து கல் மூன்றை கட்டி உட்கார்ந்துட்டான் என்ன கவனிச்சா அதுக்குதான் கவிஞர் சார் காசின் சார் சொன்னா என்ன சொன்னா என்ன பிடி அரிசி என்ன பிடி சோற்றில் பிடி சோற்றில் படி நெய்யை ஊற்றி பிடி சோற்றில் படி நெய்யை ஊற்றி பிரியாணி என்ற பெயர் சூட்டி புளிச்சியப்ப கும்பலை கூட்டி அடி உடைக்க ஊட்டி அடி உடைக்க ஊட்டி என்ன ஊட்டி அடிபட்டு மீந்திடும் எளியவர்கள் இவர்கள் எங்கே அடிப்பட்டு மீந்திடில் எளியவர்களுக்கு ஈயும் இவர்கள் எங்க அகல் போரில் கல் மூன்றை கட்டி அகல் போரில் அடி வயிற்று கல் மூன்றை கட்டி பசித்திருந்த எம்மான் எங்கன்னு கேட்கிறார் பிடி சோறு கொடுக்கான்னு சொல்ற அதுல ஒரு படி நெய்ய ஊத்துணும் அப்பதான் மெதுவா இருக்கும் சாப்பிட்டா அதுக்கு பொருள் வச்சு கூப்பிடுறாங்க யார புளிச்சி அப்பா கும்பல் அவன் வந்து நீ ஏண்டா கூப்பிட தலையை கடிச்சு போறதுதான் வந்துப்பான் கல்யாணம் இல்ல போட்டுட்டு போயிருமா சாப்பிட போக கூடாத வாங்க வாங்க ஃபில்டர்லாம் வச்சு வாங்க வாங்க அவன் சும்மாவா தலையை கடந்து போகமானு அவனை இழுத்து வச்சு அது மட்டும் ஏய் நான் அங்கே பொறிச்சது வைக்கல கொண்டா கொண்டா பொறிச்சு இழுத்துங்க அழுத்துங்க அவனுக்கு அடி வயிறு உடைக்க ஊற்று கடைசியில் சட்டியில் அந்த அடியில் பிடிக்காட்டனே எழுதுக்கு அதுவும் கிடைக்கும் அதையும் வரைச்சி போடுறோம் அடே போட்டுறதுடா அது அசிங்கமாக போயிடும் அடிப்பட்டு அடியில் பிடிச்சிருந்தா தான் எழுதுவான் இப்படிப்பட்ட இவனு எங்கே அடி வயிற்றில் கல் மூண்டை கட்டி அகல் மோட்டில் பசித்தான் எம்மானுங்கன்னு கேட்குறா கலைஞ்சா அந்த அளவு பசித்துருவான் அப்போ நோயில் பாதிக்கப்பட்டாங்க வாங்கினா அவருக்கு தகுதி இல்லாத சொல்ல என்ன மஞ்சு நோன்னு சொன்னான் சூரியக்காரன் சொன்னா எல்லாமே இருந்துச்சு ஆக ஒரு மனுஷன் மோமினா இருந்தால் இந்த மூணுதையான துன்பம் அப்படி அமைப்பாக இருக்கும் குறைஞ்சது ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லாட்டி அவன் மோமின்ங்கிறத பயப்படப்படும் சொல்கிறான்